பிஎஸ்டி ஃபார்ம்ஸ் யூஓ சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த காலை வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா பருத்தி போடும்போது சரியான அளவுங்கிறத நம்ம எதை சொல்கிறது ரெண்டு மூணு பேர் ரெண்டு ரெண்டு விதமாக சொல்கிறாங்க என்னோட அனுபவத்தை நான் அதில் ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக மூணுக்கு மூணுன்னு சொல்கிறாங்க அதாவது நீட்டுக்கும் மூணுக்கு மூணு அடிக்கும் மூணு ஒரு செடி இந்த பக்கமும் மூணு அடிக்கு மூணு ஒரு செடி ஆக்சுவலாக இதில் என்ன ஆகுது அப்படின்னா தண்ணி பாய்ச்சறத்துக்கு களை வெட்டுறதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் செடிக்கு வந்து பாப்புலேஷங்கிறது ரொம்ப கம்மியாகுது அதாவது ஒரு ஏக்கருக்கு ஒரு சுமாராக ஒரு அப்ராக்சிமேட்டுக்காக சொல்கிறேன் எக்ஸாம்பிள் ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் செடி இருக்குது அப்படின்னா மூணுக்கு மூணு போடும்போது எண்பது எண்பதாயிரம் செடி தான் வரும் சில பேர் சொல்கிறாங்க நல்லா கிளை ஏந்தும் நல்லா கேப்லாம் ஃபில் பண்ணிவிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்கான காத்தோட்டம் கிடைக்கணும்லாம் சொல்கிறாங்க நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா அது வந்து நம்ம அரை அடி தான் குறைக்கிறோம் அதனால் நமக்கு பாப்புலேஷன் அதிகரிக்குது ஒரு பத்து பேர் செய்கிற வேலையை ஒரு இருபது பேராக செய்யும்போது அது எவ்வளோ அவுட்புட் நமக்கு கிடைக்கும் ஒர்க்கு நமக்கு எவ்வளோ நம்ம ஒர்க்கு நம்ம கிடைச்சிக்கு வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் ஸோ எப்போவுமே வந்து ஒரு பாப்புலேஷன் தான் முக்கியம் அது செய்கிற வேலைன்னு ஒன்று இருக்குது இல்லையா பாப்புலேஷன் அதிகமாக அதிகரிக்கிறதுனால இதில் என்ன ஒரு இருபது சப்பை இருக்குது அப்படின்னா இதில் ஒரு பதினஞ்சு சப்பை இருக்க போகுது அந்த இருபது சப்பையில் வந்து ஒரு ரெண்டு சப்பை கீழே கொட்டுறது இயற்கை இதில் ஒரு இயற்கை இயற்கையாக ரெண்டு குறலாம் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது இது மாதிரி பாருங்களா ஒரு இருபதாயிரம் செடி நம்ம வந்து அதிகமாக அதிகரிக்கிறோம் ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து இந்த அரை அடி குறைக்கிறதுனால நமக்கு வந்து அதிகமாக பாப்புலேஷன் கிடைக்குது ஸோ அதிகமாக ஈல்டு இருக்குது நான் வந்து அந்த வயல் வந்து ஒரு வருஷம் வந்து அந்த வயல் வந்து மூணுக்கு மூணு இந்த வயல் வந்து ரெண்டரைக்கு ரெண்டரையும் கொடுத்தது ஆக்சுவலாக அதை விட இதுதான் நமக்கு ஈல்டு அதிகமாக இருந்துச்சு செடியும் செடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தாலும் ஈல்ட் அவுட்புட் தான் நமக்கு முக்கியம் செடி இதுக்கு நமக்கு தலைச்சத்தாக தான் ஆக போகுது பட் நமக்கு அவுட்புட் தான் அந்த பருத்தியோடய காய் வெயிட்டு நம்பர் ஆஃப் காய் அது எல்லாமே அதெலாம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அதோட வெயிட் முக்கியம் நம்பர் ஆஃப் காயோட எண்ணிக்கை நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து ரெண்டரைக்கு ரெண்டரை போட ஆரம்பிச்சிட்ருக்கு ஒரு வருஷம்னா அந்த மாதிரி மூணுக்கு மூணு போட்டு பார்த்தா அதில் வந்து ஒரு திருப்தி இல்லை ஏன்னா எல்லாம் இதுக்கும் அதுக்கும் ஈக்குவலான உரம் தான் வைக்கிறோம் அப்படி இருக்கும்போதுமே வந்து அதை வந்து விட பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிறதுனால விளைச்சல் கம்மியாக இருக்குது செடி வந்து அதிகமாக ஒரு செழிப்பாக தெரிஞ்சாலும் நம்பர் ஆஃப் காய் அதோட காயோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ ரெண்டரைக்கு ரெண்டு மூணுக்கு ரெண்டரைங்கிறது தான் நம்ம வந்து கரெக்டான அது இப்போ இது என்ன இதில் ஒரு களைக்குள்ளேயே அடிச்சுட்டு இடங்களை கொத்தி விட்டாலே நமக்கு ரொம்ப ஃபினிஷிங் ஆகிடும் ஸோ நம்ம அடுத்து அடுத்தடுத்த பதிவில் இது வந்து எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க போன வருஷமும் இல்லாமல் நம்ம ர மூணுக்கு ரெண்டரைங்கிற மாதிரி தான் போட்டிருந்தோம் இப்போது இன்னொரு விஷயம் அதில் வந்து ஒரு டிசட் மூணுக்கு மூணு போடுறதுல டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா எல்லா ஒரு விதையிலையும் வந்து ஒரு பழுது இருக்கலாம் ஏதாவது இப்போ பவர் டில்லர் ஓடும் போதே ஒரு கொழு வந்து அதில் அடித்து அதை கொஞ்சம் அதை ஸ்பாயில் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பார் அணைக்கும் போது ஒரு செடி அடிபட்டுருச்சு அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு மூணு இடத்துல இது மாதிரி போயிடுச்சின்னா அந்த மூணுக்கு மூணுல பெரிய கேப் விழுந்துடும் நமக்கு ஸோ அதனால் ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல ஐயோ இவ்வளோ அழிஞ்சா மாதிரி இருக்கேன் அப்படின்னு தோணும் பட் மூணுக்கு ரெண்டரை போட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய கேப்பை நம்ம வந்து வயலுக்கு காமிக்காது பாப்புலேஷன் வந்து குறையாது ஸோ எல்லா பருத்தி விவசாயிகளுக்கும் என்னோடய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் மூணுக்கு ரெண்டரை போடுறது தான் சரியான அளவுங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சில பேர் மூணுக்கு ரெண்டும் போடுறாங்க அது ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அது வந்து ச என்னோட ச என்னோட அனுபவத்தில் சஜஷபிள் கிடையாது மூணுக்கு ரெண்டாங்கிறது ஒரு நியாயமான அளவு ஸோ அனைவருக்கும் நன்றி